எல்லோருக்கும் வணக்கங்க. நேற்றுக்கு வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி, ஆம்போ ஸ்டைலில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுங்க. நிஜமாகவே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக வந்துச்சு, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து 400 கிராம் எடுத்துருக்குங்க, 2 பாக்கெட்டு. இஞ்சி பூண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா, தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்க்கவே வரமிளகாய் சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆயிலியாக இருக்கணும் அப்படின்னாலும் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் எடுத்துருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்த்துருக்கேன். கூடவே 5-6 பச்சை மிளகாய், இதாவது சின்ன சைஸ் பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக வந்து போட்டிருக்கேன். கீரியெல்லாம் விடலைங்க, அப்படியே முழுசாக சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 70% வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மற்ற நார்மலாக செய்கிற பிரியாணி மாதிரி ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் வேணாங்க, நான் ஒரு 70% மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூட வந்து ஒரு கை அளவுக்கு புதினா வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து மல்லியை விட புதினாவோட ஃப்ளேவர் வந்து தூக்கலாக இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் நான் வந்து மல்லியை காட்டிலும் புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எல்லாமே 10-10 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வரமிளகாய் பேஸ்ட்டு இதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. ஆக்சுவலாக இதை வந்து தனித்தனியாக அரைச்சி ஒவ்வொரு பொருளாக வந்து வதக்கணும். நான் வந்து டைம் இல்லைனாலும் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேங்க. பேஸ்ட் எல்லாமே சேர்த்துருந்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே போய் அந்த மிளகாயோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போடுறனாலும் போட்டுக்கலாங்க. நான் வந்து பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் தக்காளி வந்து தூக்கலாம் தான் நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பெரிய பழமாக தக்காளி பழம் எடுப்பேன். இதுக்கு வந்து 4 பழம் எடுத்துருக்குறேங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமே வதங்குறதுக்காக பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா ஒரு 3/4 பழம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோம்னா இதுக்கு 1 ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா தக்காளியோட புளிப்பு வந்து நம்ம அதிகமாக இருக்கும், அதனால் தயிர் வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தயிரும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வதங்கி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மசிஞ்சு வந்துருச்சு, ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதாவது உங்கள் விருப்பம்தான். அது லேசாக வதக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா முழுசு முழுசுமாக இருக்கும். நல்லா வந்து உப்பு பிடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வதக்குனீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா சுண்டிடும். உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முழுசாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை 2 இல்லை 4 கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்குங்க. அதனால 3 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அப்படின்ற விதத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சுங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த அரிசியை வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கிறேங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, புளிப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பத்தாமல் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தினாலும் 1-2 பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தண்ணி அரிசி லெவலாக வந்ததுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கரெக்டாக வச்சு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேங்க. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கதறி விட்டுக்கலாங்க. சூப்பரான ஆம்போ ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.